வணக்கம் நாம் இன்று பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பாட புத்தகத்திலிருந்து குடிமியல் பாடப்பிரிவில் அழகு நான்கு இந்தியாவின் வெளியுறவு கொள்கை இந்த பாடத்தின் புத்தக பின்பக்க ஒரு மதிப்பெண் வினா விடைகளை பற்றி பார்க்கலாம் சரியான விடையை தேர்வு செய்யவும் இந்தியாவின் அயலுறவு கொள்கையை வடிவமைப்பதில் எந்த அமைச்சர் முக்கிய பங்கு வகிக்கிறார் வெளி விவகாரங்கள் அமைச்சர் எந்த இரு நாடுகளுக்கிடையே பஞ்சசீல ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேருவுக்கும் சீன பிரதமர் சூ என் லாய் ஆகிய இருவருக்கும் அதாவது இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகளுக்கிடையே அமைதியுடன் இணங்கி இருத்தலுக்கான ஐந்து கொள்கைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு ஏப்ரல் இருபத்தெட்டாம் நாள் கையெழுத்தானது அதுதான் பஞ்சசீலம் என்று அழைக்கப்பட்டது பஞ்சசீலம் என்ற சொல்லுக்கு ஐந்து நற்பண்புகள் என்று பெயர் சரியான பதில் இந்தியா மற்றும் சீனா இந்திய வெளியுறவு கொள்கையை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று இன ஒதுக்கல் கொள்கை என்பது இதில் கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷனில் ஒரு சர்வதேச சங்கம் என்பது முதல் உலகப்போரின் முடிவில் உலகில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற நோக்கில் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு அடுத்ததாக உள்ள ராஜதந்திரம் என்பது ஒரு அரசின் வெளியுறவு கொள்கையை சூழலுக்கு தகுந்தாற்போல் செயல்படுத்துவதற்கான ஒரு கருவி அடுத்ததாக உள்ளது ஒரு பாகுபாட்டு கொள்கை இது தென்னாப்பிரிக்காவில் பின்பற்றப்பட்ட கொள்கை அதாவது தனிமைப்படுத்துதல் அல்லது ஒதுக்கி வைத்தல் கருப்பின மக்கள் இந்த கொள்கை மூலம் ஒதுக்கி வைக்கப்பட்டனர் சரியான பதில் ஒரு பாகுபாட்டு கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் இந்தியா மற்றும் சீனாவால் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தம் இது தொடர்பானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு இந்தியா சீனா ஆகிய நாடுகளுக்கிடையே அமைதியுடன் இணங்கியிருத்தலுக்கான ஐந்து கொள்கைகள் கையெழுத்தானது இதிலிருந்து நாம் பதிலினை புரிந்து கொள்ளலாம் சரியான பதில் என்பது ஐந்து கொள்கைகளுடன் இணங்கியிருத்தல் நமது வெளியுறவு கொள்கையுடன் தொடர்பு இல்லாதது எது காலனித்துவம் கீழ் கண்டவைகளில் அணிசேரா இயக்கத்தில் நிறுவன உறுப்பினர் அல்லாத நாடு எது இந்தியா இக்கோஸ்லேவியா எகிப்து இந்தோனேசியா கானா போன்ற நாடுகள் அணிசேரா இயக்கத்தின் நிறுவன உறுப்பினர்களாகும் நமக்கு இங்கு கேட்கப்பட்ட கேள்வி நிறுவன உறுப்பினர் அல்லாத நாடு எது சரியான பதில் பாகிஸ்தான் பொருந்தாத ஒன்றினை கண்டுபிடி சமூக நலம் சுகாதாரம் உள்நாட்டு விவகாரங்கள் என இந்த மூன்றும் உள்நாட்டு கொள்கையுடன் தொடர்புடையது ராஜதந்திரம் என்பது வெளியுறவு கொள்கையுடன் தொடர்புடையது ராஜதந்திரம் மற்ற மூன்று ஆப்ஷனிலும் வேறுபட்டுள்ளது அதாவது உள்நாட்டு கொள்கையுடன் பொருந்தாது சரியான பதில் என்பது ராஜதந்திரம் அணி சேராமை என்பதன் பொருள் அணி சேராமை என்பது நடுநிலைமையாக இருப்பது என்பது பொருள் அல்ல என்று கூறப்பட்டுள்ளது ஆகவே நடுநிலைமை வகிப்பது என்பது தவறு பிரச்சனைகளுக்கு முடிவுகளை நாடுகள் சுதந்திரமாக தீர்மானிப்பது என்று கூறப்பட்டுள்ளது ஆகவே தன்னிச்சையாக முடிவு எடுக்கும் சுதந்திரம் உள்ளது இது சரி அணி சேராமை என்பது இராணுவ வலிமை இல்லாது இருத்தல் என்று பொருள் அல்ல மோதல்கள் மற்றும் பதட்டங்களை குறைப்பதை உறுதி செய்வது என்று கூறப்பட்டுள்ளது எனவே இராணுவ மேமின்மை என்று கூறுவதும் தவறு சரியான பதில் தன்னிச்சையாக பிரச்சனைகளுக்கு முடிவு எடுக்கும் சுதந்திரம் இராணுவம் சாராத பிரச்சனைகள் என்பது ஆற்றல் பாதுகாப்பு நீர் பாதுகாப்பு தொற்று நோய்கள் என இவை அனைத்துமே இராணுவம் சாராத பிரச்சனைகளாகும் சரியான பதில் இவை அனைத்தும் என்பது சரியான பதில் கோடிட்ட இடங்களை நிரப்புக இந்தியா தனது முதல் அணு சோதனையை நடத்திய இடம் பொக்ரான் தற்போது நமது வெளியுறவு கொள்கையானது உள்நாட்டு வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான டேஷ் உருவாக்குவதற்கான வழிமுறையாக செயல்படுகிறது உள்முதலீட்டை அதிகரித்தல் வணிகம் மற்றும் தொழில்நுட்பம் டேஷ் என்பது ஓர் அரசின் வெளியுறவு கொள்கையை செயல்படுத்துவதற்கான கருவியாகும் இராஜதந்திரம் இரு வல்லரசுகளின் பனிப்போரினை எதிர்கொள்ள இந்தியா பின்பற்றிய கொள்கை அணிசேரா கொள்கை நமது மரபு மற்றும் தேசிய நெறிமுறைகள் டேஷ் நடைமுறைப்படுத்துவதாகும் படை வலிமை குறைப்பு பின்வரும் கூட்டணி படித்து பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும் பின்வருவனவற்றை காலவரிசைப்படுத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் இங்கு பஞ்சசீராம் சீனாவின் அணுவெடிப்பு சோதனை இருபது ஆண்டுகள் ஒப்பந்தம் இந்தியாவின் முதல் அணுவெடிப்பு சோதனை என்று கொடுக்கப்பட்டுள்ளது இவற்றின் காலத்தினை நாம் கண்டுபிடித்தால் சிரேனுடையே தேர்ந்தெடுக்கலாம் இதன் அடிப்படையில் பஞ்சசீலம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காவது வருடம் ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இந்தியா மற்றும் சீனா நாடுகளுக்கிடையே கையெழுத்தானது வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு அடுத்தது சீனாவின் அணு சோதனை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு லாப்னார் என்னுமிடத்தில் அணு சோதனையை சீனா நடத்தியது வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு அடுத்ததாக இருபது ஆண்டுகள் ஒப்பந்தம் இது இந்தியா மற்றும் சோவியத் யூனியனுக்கும் இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நடைபெற்றது வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அடுத்தது இந்தியாவின் முதல் அணுவெடிப்பு சோதனை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் நிலத்தடி அணு வெடிப்பு திட்டம் என்ற திட்டத்தின் கீழ் பொக்ரானில் நடத்தப்பட்டது வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு இதை ஏறு வரிசையில் கால வேண்டும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு இது வரிசையாகவே அமைந்துள்ளது சரியான பதில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பின்வருவனவற்றில் அணிசேரா இயக்கத்துடன் தொடர்பு இல்லாதது எது அணிசேரா இயக்கம் என்ற சொல் வி கிருஷ்ணமேனன் என்பவரால் உருவாக்கப்பட்டது இது சரி இதன் நோக்கம் இராணுவ கூட்டமைப்பில் சேர்ந்து வெளி விவகாரங்களில் தேசிய சுதந்திரத்தை பராமரித்தலாகும் இது தவறு அதாவது இராணுவ கூட்டணியில் சேராமல் வெளிநாட்டு விவகாரங்களில் தேசிய சுதந்திரத்தினை பராமரித்தலாகும் ஆகவே இது தவறு தற்போது இது நூற்றி இருபது உறுப்பு நாடுகளை கொண்டுள்ளது சரி இது பொருளாதார இயக்கமாக மாற்றமடைந்துள்ளது இதுவும் சரி பதில் இரண்டு மட்டும் அதாவது இரண்டு மட்டுமே அணி சீரா இயக்கத்துடன் தொடர்பில்லாதது ஆகும் கீழ்காணும் ஒவ்வொரு கூற்றுக்கும் எதிராக சரியா தவறா என எழுதுக பனிப்போரின் போது சர்வதேச விவகாரங்களில் இந்தியா மூன்றாவது அணியை உருவாக்க முயற்சித்தது சரி இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை நிறைவேற்றும் பொறுப்பு இந்திய உள்துறை அமைச்சகத்தை சார்ந்தது இது தவறு வெளியுறவு கொள்கையை நிறைவேற்றும் பொறுப்பு வெளியுறவு அமைச்சகத்தை சார்ந்தது ஆகவே இது தவறு இந்தியாவின் அணுசக்தி சோதனை பூமிக்கடியிலான அணு சோதனை திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டது இது சரி கூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்தோ சோவியத் ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியா சோவியத் யூனியனுடன் இணைந்தது காரணம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டின் பேரழிவுகரமான சீன போருக்கு பின் தொடங்கியது கூற்று சரி காரணம் தவறு கூற்று இந்தியா உலகின் பெரும்பான்மையான நாடுகளுடன் தூதரக உறவுகளை கொண்டுள்ளது காரணம் உலகின் இரண்டாவது அதிக அளவிலான மக்கள் தொகையை கொண்ட நாடு இந்தியா ஆகும் கூற்று சரி ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல இந்தியா சுதந்திரத்திற்கு பின்னர் இராணுவ முகாம்களில் இணைவதை தவிர்ப்பது அவசியமாக இருந்தது ஏனெனில் இந்தியா இதனை அல்லது இவைகளை மீட்க வேண்டியிருந்தது கடுமையான வறுமை எழுத்தறிவின்மை குழப்பமான சமூக பொருளாதார நிலைமைகள் இவை அனைத்தையுமே இந்தியா மீட்க வேண்டியிருந்தது சரியான பதில் மேற்கூறிய அனைத்தும் பொருத்துக இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ளது மாலத்தீவு தென்கிழக்காசிய நாடுகள் கூட்டமைப்பின் பாலம் மியான்மர் பஞ்சசீலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு ஆப்பிரிக்க ஆசிய மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்து உலக அமைதி வெளியுறவு கொள்கை